அள்ளேந்து எடுக்கணும்டா குதிரையை அடுத்த அப்புக்கோடு கிராமத்தில் ஈதேஸ்வரர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் கால்பந்து போட்டி நடைபெற்றது. ஒரு அணியில் 5 பேர் மட்டும் விளையாடும் இப்போட்டியில் மொத்தம் 32 கிராமங்களைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்றனர். இறுதிப் போட்டியில் கீழ்கவட்டி அணியும் பாலகொலா அணியும் மோதின. இதில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 3-1 என்ற கோல் கணக்கில் கீழ்கவட்டி அணி வெற்றி பெற்றது. இப்போட்டிக்கு முனைவர் ராஜன் சிறப்பு விருந்தினராக வந்திருந்து பரிசுக் கோப்பைகளை வழங்கினார். அத்தோடு ஈதேஸ்வரர் விளையாட்டு சங்கத்திற்கு 10,000 ரூபாயை நன்கொடையாகவும் கொடுத்தார். 10 பேர்கள் விளையாடும் கால்பந்து போட்டியில் ஆரம்பத்தில் மேல தாளத்துடன் ஆடி பரிசு கோப்பைகளை கொண்டு வருவது, வீரர்கள் குன்றின் மீது இருந்து இறங்கி வருவது, அவர்களை குழந்தைகள் அழைத்து வருவது போன்ற நிகழ்வுகள் ரசிக்கும்படியாக இருந்தது. நீலகிரி மாவட்டத்தில் இத்தகைய கால்பந்து போட்டிகள் பல கிராமங்களில் நடக்கின்றன. ஆனால் அவர்களுக்கு பெரிய அளவு விளையாட்டு மைதானங்கள் இல்லாதது ஒரு பெரிய குறையாகவே இருந்து வருகிறது. ஆகவே மாவட்ட நிர்வாகம் முன்வந்து பெரிய அளவிலான விளையாட்டு மைதானங்களை அமைத்து தர வேண்டும் என்பதே கிராம மக்களின் கோரிக்கை.